Hello everyone, welcome to Vinis Haircare. This is our channel first vlog video. We have a daily routine. Skin care first face wash பண்ணிட்டு வந்து toner வந்து இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து toner serum moisturizer இது மூணு தான் இன்னைக்கு வந்து யூஸ் பண்ண போறேன் एक्चुअली toner யூஸ் பண்றது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏனா எக்ஸஸா போர்ஸ்ல இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அது ரிமூவ் பண்ணி எடுத்துடும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் serum அப்ளை பண்றேன் இன்னைக்கு நான் யூஸ் பண்ற serum வந்து acne spots dark spots இதெல்லாம் மறையிறதுக்காக இருக்க serum ஒரு 4-5 டிராப் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஸ்கின் நல்லா கம்ப்ளீட்டா அது அப்சர்ப் ஆகுற வரைக்கும் ஜென்டலா நம்ம மசாஜ் பண்ணி விடணும் ஸ்கின்ல வந்து அந்த சீரம் கம்ப்ளீட்டா அப்சர்ப் ஆனதுக்கு அப்புறமா மாய்ஸ்சரைசர் வந்து இப்ப அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் எப்பவுமே இந்த மாதிரி நம்ம ஸ்கின்ன வந்து அப்வர்ட் டைரக்ஷன்ல மசாஜ் பண்ணோம் அப்படினா முகத்துல வந்து சுருக்கம்லாம் வராம இருக்கும் இப்ப அவ்வளவுதான் என்னோட ஸ்கின் கேர் வந்து முடிஞ்சிடுச்சு இப்ப சீரக தண்ணி குடிக்கிறதுக்காக அடுப்புல தண்ணி வெச்சிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கறேன் லைட்டா இத கலந்து விட்டா போதும் ஒரு 3 நிமிஷத்துல நல்லா ஹீட் ஆயிடும் இந்த சீரக தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்ப வேணா குடிக்கலாம் டைஜஷன் ப்ராசஸ்க்குலாம் ரொம்பவே நல்லது மார்னிங் குடிக்கிறப்ப முந்தின நாள் நம்ம சாப்பிட்டது எல்லாமே கம்ப்ளீட்டா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் சூடா குடிக்கிறப்ப நம்மளோட வெயிட்ட மெயின்டெய்ன் பண்றதுக்கு ரொம்பவே நல்லது அவ்வளவுதான் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஒரு கிளாஸ்ல வந்து இத நான் மாத்தி ஊத்திக்கிறேன் குடிக்கிறதுக்காக ஃபில்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா சீரகம் வந்து கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அடியில் போய் தங்கிடும் நான் வந்து டெய்லி இந்த சீரக தண்ணி குடிக்கிறது இல்லை வாரத்துக்கு 3 நாள் இல்லை 4 நாள் குடிக்கிற மாதிரி தான் வரும் ஏன்னா வேற வேற நாளுக்கு ஒன்று ஒன்று நான் வந்து குடிப்பேன் அதாவது இன்னைக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கும் இல்லை மறுநாள் டீ குடிக்கணும் போல இருக்கும் அப்போ எனக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகாத மாதிரி இருக்குது இல்லை தலைவலிக்கிற மாதிரி இருக்குது டயர்டாக இருக்குன்னு அந்த மாதிரி டைமில் குடித்தா இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ புழிஞ்ச இந்த லெமன் தோலை வந்து நம்ம பாத்திரம் கழுவுல அந்த சோப் பவுலில் போட்டுக்கிறேன் ஏன்னா பாத்திரம் கழுவுறப்ப கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டிலே எனக்கு பிடிச்ச இடம் வந்து இந்த பால்கனி தான் ஏன்னா நிறைய செடியெலாம் நான் வந்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தால் மோஸ்ட்லி நிறைய வேலை இருக்கப்போ முடிச்சதும் இங்கே தான் வந்து உட்காந்துப்பேன் 2 பெட்ரூம்க்கு 2 பால்கனி இருக்குது அந்த பக்கம் ஒரு பால்கனி நிறைய செடிங்க வச்சுருக்கேன் முக்கியமாக ஹேருக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கிறதா பார்த்து வச்சுருக்கேன் நம்ம பால்கனிக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பிளே ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க குழந்தைங்க வந்து ஒரு சில நேரத்தில் காலையில் நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கப்ப நிறைய பேர் விளையாடிட்டு இருப்பாங்க அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இன்னொரு ஒரு வீடியோவில் எப்பயாவது அவங்க விளையாடிட்டு இருந்தாங்கன்னா அதையுமே உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இங்கே உட்காந்து இந்த சீரக தண்ணியை குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையெல்லாம் பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து பெட்டை தான் அரேஞ்ச் பண்ண போகிறேன் டெய்லி மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு வேலை எனக்கு வந்து பெட் அரேஞ்ச் பண்ணுறது தான் இதை அரேஞ்ச் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து மீதி வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் இப்போ நம்ம இருக்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து குளிர் வந்து ரொம்ப அதிகமாக தெரியுது ஃபஸ்ட்டு நாங்கள் இருந்த வீட்டில் வந்து இந்த அளவுக்கு இல்லை பட் இந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்பவே குளிர் இருக்குது ஸோ 2-2 பெட்ஷீட் போத்திட்டு தான் தூங்குகிறோம் அந்த அளவுக்கு கோல்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு தரையிலேயே காலை வைக்க முடியல எப்போவுமே செப்பல் போட்டுட்ருக்க மாதிரி இருக்குது எனக்கு வந்து கோல்டு பாடி வேற ஸோ டக்குன்னு தலைவலி ஜுரம் அந்த மாதிரிலாம் வரும் ஸோ பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணுறதா இருக்குது முக்கியமாக பைப்பில் தண்ணி வந்து ரொம்ப கோல்டாக வருது ஸோ வெயில் வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்திரம் கழுவுறது சமைக்கிறது அப்படின்ற வேலையெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கொஞ்சம் சாட்டன் கிளாத்ல இருக்க மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஷைன் தெரியும் இந்த மாதிரி கவர் யூஸ் பண்றப்ப ஹேர் ஃபால் வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கும் ரொம்ப அதிக அளவுல எல்லாம் ஆகாது ஸோ இந்த மாதிரி கவரா பார்த்து யூஸ் பண்ணுங்க இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நூடுல்ஸ் தான் பண்ண போறேன் ஏன்னா மாவு இல்லை மோஸ்ட்லி வந்து அரிசி உளுந்து ஊற வச்சு மாவு வந்து எனக்கு அரைக்க தெரியாது ஸோ கடையில் தான் வாங்குவேன் நேற்று வாங்க மறந்துட்டதால இன்னைக்கு வந்து நூடுல்ஸ் தான் கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் 2 பேர்ன்றதால எது செஞ்சாலும் ஓகேவாக இருக்கும் அடுத்து இன்னைக்கு வீடியோ வேறு அப்லோட் பண்ணுற வேலை இருக்குது ஸோ சீக்கிரமாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சால் தான் நான் 11 o'clock வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியும் ஆல்ரெடி எழுந்ததே லேட்டு ஸோ கட கடன் மேகி பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக பண்ணிகிட்ருக்கேன் ஓகே இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நான் வந்து சாப்பிட்டுட்டு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா டைம் போகிறது வந்து எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் சாப்பிடவும் எனக்கு டைம் இருக்காது கண்டினியூஸாக வேலை இருக்கும்
இன்றைக்கி நான் அப்லோட் பண்ண வீடியோ வந்து ரைஸ் ஆயில் அண்ட் ரைஸ் மாஸ்க். இது ரெண்டுமே வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கும். இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், சப்போஸ் பார்க்கலன்னா பாருங்கள், லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்கின் அண்ட் ஹேர் ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து மோஸ்ட்லி வீடியோஸ் எல்லாமே ப்ரீமியர் பண்ணி தான் போடுவேன். ஏன்னா லைவில் நிறைய பேர் அப்போ சேட் பண்ணுவாங்க, க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க, அவங்க கூட பேசுறது வந்து எனக்கு பிடிக்கும். ஏன்னா ஜென்ரலாகவே நான் வந்து பேசிகிட்டே தான் இருப்பேன். இங்கே வீட்டில் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இருக்கோம் அப்படின்றப்ப வேறு யார் கூடயும் பேசுறதுக்கு எனக்கு வந்து சான்ஸ் இருக்காது. ஸோ உங்கள் கூட பேசுகிறப்ப அது எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஓகே, நம்ம ஃபேமிலியில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கூட பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ முக்கால்வாசி நான் இதுக்காகவே ப்ரீமியர் பண்ணி தான் போடுவேன். அடுத்து மெயின் ரீசன் முக்கியமாக எனக்கு வந்து ஐ ப்ராப்ளம் இருக்கிறதால கமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ண முடியறதில்ல இப்போலாம். ஸோ லைவ் சேட்டில் வந்து எனக்கு ஈஸியாக இருக்குது கமெண்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் கேட்குற க்வெஷ்சன்ஸை வச்சு அடுத்த வீடியோ என்ன போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் கிடைக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைம் போனதே தெரியல, வீடியோ அப்லோட் பண்ணி எல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே 11:45 ஆகிடுச்சு. லஞ்ச் வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், ஏன்னா மார்னிங் சாப்பிட்டதே கொஞ்சம் லேட்டு தான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் துணி வந்து மிஷினில் போட்டிருக்கேன், அதாவது மேட்டு அப்புறம் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த கிளாத் தான் எல்லாமே. பாத்திரம் கழுவுற இடத்துல போட்டு வைப்பேன், தண்ணி கொஞ்சம் இழுக்கும் அப்படின்றதால. பட் மேட்லாம் கையில் துவச்சா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு எங்கள் மம்மி சொல்லுவாங்க, இருந்தாலும் என்னால் அது முடியல. நெக்ஸ்ட் இங்கே நான் தனியாக இருக்கிறதால எல்லா வேலையுமே நான் மட்டும்தான் பார்க்கணும், ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை, அதனால தான் மிஷினில் போட்டு விட்டுடலாம் அப்படின்றதுக்காக போட்டுட்டேன். அடுத்து இந்த மிஷினில் துணி போடுறதும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இருக்காது, வாரத்துக்கு ஒரு நாள் இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் இதெல்லாத்தையும் துவச்சிடுவேன். அடுத்து டெய்லி வேர் கிளாத்ஸ் எல்லாமே வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நான் போட்டுடுவேன், ஒரு வாரம் ஃபுல்லாக சேர்த்து வச்சு. அதையே நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நான் பண்ணுற இதே ரொட்டீன் வந்து எனக்கு டெய்லி இருக்காது, ஒரு ஒரு நாளுக்கு வேலை வந்து வேறு வேறு இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி மாறும். இப்போ அடுத்து வந்து லஞ்ச் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் சாதம் வடிக்கிறதுக்காக. எப்போவுமே வடித்த சாதம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், குக்கரில் வைக்கிறது இல்லை. ஏன்னா வடித்த சாதம் வந்து மோஸ்ட்லி எனக்கு அந்த சாதம் வடித்த தண்ணி ஹேருக்கு உதவும், அப்புறம் டெய்லி ஒரு கிளாஸ் அளவுக்கு குடிப்பேன் நான், அதுவுமே கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும் நமக்கு வேலை செய்கிறதுக்கு. இந்த சாதம் வடித்த தண்ணி வச்சு ஒரு சில ரெமிடிஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன், அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாங்கள் வந்து சால்ட் போட்டு தான் சாதம் வடிப்போன்னு. நானும் சால்ட் போட்டு தான் சாதம் வடிப்பேன். ஸோ அதை சால்ட் போட்டிருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தாராளமாக நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். சாதம் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் புளிக்குழம்பு பண்ண போகிறேன், அதுக்காக காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், புளி கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ஆல்ரெடி கட் பண்ணி வச்சாச்சு. எனக்கு வந்து சமையல்லாம் சுத்தமாக தெரியாது, இங்கே வந்துட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து யூடியூப்லாம் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ நான் வந்து சமையல் எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல போகிறது இல்லை, நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சில டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து சமையலுக்கு எப்பவுமே செக்கில் ஆடினா நல்லெண்ணெயும் கடலெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரெண்டுமே வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். மற்றபடி நம்ம கடையில் வாங்குற அந்த நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி ஆயிலெலாம் வந்து அப்பளம் பொரிக்கிறதுக்கும் வேறு ஏதாவது வந்து தாளிச்சு ஊற்றுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதே சொல்கிறேன் அப்படின்னா, நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் வந்து நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மோஸ்ட்லி நார்மலாக கடையில் வாங்குற எண்ணெயை விட இந்த மாதிரி செக்கில் ஆடின எண்ணெய் வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறப்ப ஹெல்த்துக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லது. பெங்களூரில் இருக்க ஒரு சிலர் வந்து கமெண்ட்ல என்கிட்ட கேட்குறீங்க, உங்களுக்கு கோகனட் ஆயில்லாம் செக்கில் எங்கே ஆடி கிடைக்குது அப்படின்னு. நான் வந்து பெங்களூரில் வந்து எதுவுமே வாங்கலை, எங்கே இருக்குது அப்படின்றதும் எனக்கு தெரியல. மோஸ்ட்லி எல்லா ஆயிலுமே எனக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஊரில் வந்து செக்கில் ஆடி கொரியரில் பாமிச்சு விட்டுருவாங்க. ஓகே, இப்போ நான் சமையல் வேலையை வந்து கடகடன் முடிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோக்கு ஷூட் பண்ணணும். ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து வெறும் புளிக்குழம்பும் அப்பளம் மட்டும் தான் பொரிக்க போகிறேன், ரசம் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த வேலையை கடகடன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதான், குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்பளம் பொரிச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி மிஷினில் போட்ட துணி எடுத்து காய வைக்கணும், ஏன்னா இங்கே ஒரு 3 மணி 4 மணி ஆனாலுமே வெயில் வந்து போயிடுது. நெக்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் மதுளும் ரொம்ப உயரமாக இருக்கும், நிறைய மரம்லாம் இருக்குது. ஸோ வெயில் அவ்வளோவா மோஸ்ட்லி வராது, வெயில் இருக்கப்பவே இதை காய வச்சு முடிச்சிடலாம். அப்பளம் வந்து பொரிச்சு வச்சுட்டு கிச்சனை கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு வந்து கிச்சன் க்ளீனாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அப்போ தான் வேலை செய்கிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எனக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்திரமும் கொஞ்சம் சிங்கில் இருந்துச்சு அதையும் கழுவிட்டேன். பாத்திரம் மோஸ்ட்லி நான் வந்து அதிகமாக சேர விட மாட்டேன், கொஞ்சமாக இருக்கப்பவே கழுவிடுவேன். அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப நேரம் தண்ணியில் கை வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ ஆஃப்டர்நூன் வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஈவினிங் எழுந்து குளிச்சுட்டு சேனல் வேலை கொஞ்சம் இருக்குது, எடிட்டிங்லாம் அதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் ரெடி பண்ண வேண்டியது தான்.
இப்போ ஈவினிங் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு விளையாடுறதுக்காக வந்திருக்கோம். டெய்லியுமே ஒரு 1 hour அது வந்து விளையாடுவோம். அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும் மைண்டுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்றதால இதோட நான் வந்து வீடியோவை முடிச்சுக்கிறேன். கமெண்ட்ஸில் வந்து இந்த வீடியோ எப்படி இருக்கு என்ன அப்படின்றது உங்களுக்கு சொல்லுங்க. ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்க, கண்டிப்பாக நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.